நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சகல செல்வ வளம் தரக்கூடிய குளிகை நேர பயிற்சிகள். அப்போ பயிற்சின்னு நம்ம சொன்னாலே வழிபாடுகள்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த குளிகண் அப்படின்னு சொல்லக்கூடியது டெய்லி வரும். அப்போ இந்த குளிகண் நேரங்களை பார்த்து ஒரு சில விஷயங்கள், கெட்ட விஷயங்களை தான் அந்த டயத்தில் நம்ம செய்யக்கூடாது, சரிங்களா? அப்போ தப்பான விஷயங்கள் செய்கிறதோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து பெரியவர்கள் இறந்திருந்தாலோ, இல்லை கால சுழற்சி காரணமாக சில பேர் இறந்திருந்தாலோ, அந்த நேரத்தில் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, எதை நம்ம செய்கிறோமோ அந்த டயத்தில் அது தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக அந்த டயத்தில் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த குளிகை நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய செய்ய அதுவும் பெருகுமாம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஏன் நான் சொல்கிறேன், மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் எளிமையான விஷயங்களாக இருந்தாலும் அது நம்மளுடைய ஃபாலோவேர்ஸுக்கு போய் சேரணுங்கிறதுல தான் நம்ம உன்னிப்பாக இருக்கோம். சின்ன தகவல்களாக தெரிஞ்சாலும் நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறத நீங்கள் ஒவ்வொரு டைம் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது. அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம், பதிவிடம் செய்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சின்ன விஷயங்கள் கூட பயிற்சிகள் செய்யாமல் பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி போயின்னு இருப்பாங்க. பட் சின்ன விஷயத்தை, பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை விட்டுறாங்கன்றது வருத்தமான விஷயங்கள் தான் அதை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வழிபாடுகள் செய்யுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குளிகை நேரத்தில் மனசுக்குள்ளே கும்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒரு அந்த குளிகை வருது, அந்த டயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணலாமே. அப்போ 2 நிமிஷம் தியானம் பண்ணும்போது சுவாமி தானே, அகம் பிரம்மாஸ்மி இல்லையா? அப்போ அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். அவர் தான் சுவாமி இல்லையா? அவர் தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், கோயில்லையும் இருக்கார், உங்ககிட்டயும் இருக்கார், எங்கிட்டயும் இருக்கார். அப்போ எப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுளை நாம் உள் சென்று பார்க்கிறோமோ, அப்போ அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணரும் பொழுது அதுவே அகம் பிரம்மாஸ்மி, சரிங்களா? அப்போது அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டயத்தில் அந்த மனதே கோயிலாக மாறும். அந்த மனமே கோயிலாக மாறக்கூடிய காலங்கள் வரும்பொழுது எல்லாமே அன்பாக மாறிடும். இதை உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மனதார நீங்கள் சுவாமி அந்த நேரத்தில், குளிகை நேரத்தில் சுவாமியோட வழிபாடுகளோடு அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யுங்கள். அப்போ விநாயகரை நீங்கள் மனதார வழிபட்டுக்கிறதும், காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. அப்போ மனதார குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிறதும், உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களை மனதார நினச்சிக்கிறதும், அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாந்தி எந்த இடத்துல இருக்காருன்றது கண்டிப்பாக உங்களுடைய அஸ்ட்ராலஜர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுக்கான தேவதை, அதுக்கான என்ன தெய்வங்களோ, அந்த ஒருவேளை மேஷ வீட்டில் வந்து மாந்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறது, ரிஷப வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான நினச்சிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க என்னென்ன ராசி கட்டத்தில் என்னென்ன இது இருந்தால் என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த தெய்வங்களை மனதார நினச்சிட்டு, அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசார நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தெய்வங்களை மனசார நினச்சிட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இதை நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே டப்புன்னு எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு நகைச்சீட்டை கொண்டு போய் போடலாம். இல்லை நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா நிறைய நேரங்களில் நான் குளிகை நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க, நிறைய நேரத்தில் நகை வாங்கியிருக்கோங்க, நிறைய நேரத்தில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பணத்தை போடுறோங்க. ஸோ இதெல்லாம் பெருகுதுங்க. நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகளை நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் செஞ்சும் பார்க்கலாம். நிறைய பேரோட வாழ்க்கையில் இது ஜெயிச்சுன்னு இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணலாம், நல்ல சுபிட்சமாக வரக்கூடிய காலங்கள், ஒரு குழந்தையே படிக்கவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சுவாமியை கும்பிட வச்சுட்டு இந்த குளிகை நேரத்தில் உட்காந்து நீ சமத்தா உட்காந்து படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க வச்சா படிப்பு வந்துடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், சூக்ஷமமான விஷயங்களே சித்தர்களும் மா முனிவர்களும் நம்ம சொல்லிட்டு போனாங்க சுயநலம் இல்லாமல், சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் அதுதான் நம்ம உயர்வான சனாதன தர்மங்கிறது மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்களை இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நகையை சேர்க்கலாம். அப்போது நகையை ஒருவேளை நீங்கள் அடமானத்துக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்றுனா நகையை கொண்டு போய் வச்சுருவாங்கங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களா, அந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து குளிகை நேரத்தில் மனதார சிவபெருமானை மனதார நினச்சிட்டு அந்த காசை கொண்டு போய் அந்த குளிகை நேரத்தில் வைங்க. அதே மாதிரி கடன் இருக்கா, ஏகப்பட்ட கடன் இருக்கா, அந்த கடன் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து மனதார மனதார அந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, செல்வ வளங்கள் எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கணும். கடன் வரணும்னு நினச்சி பண்ண போக மாட்டோம் நம்ம. கடன் தீரணும் பண்ணக்கூடாது. இது தீரக்கூடிய காலங்கள் கிடையாது குளிகை நேரம், அதை புரிஞ்சுக்கணும்.
இது வளரக்கூடிய காலம் இல்லையா. அப்போங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நெகட்டிவான தாட்ஸை விட்டுட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக நினைக்கணும். கடன் இருக்குது அப்படின்னா கடந்திரணும்னா அது தீராது, வளர்ந்துடும், புரிஞ்சுக்கணும். அப்போ செல்வ வளத்தை கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கேட்கணும், சரிங்களா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், ஒருவேளை கோர்ட்டு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அப்போ யாரை கேட்கணும், சிவபெருமானை கேட்கணும். ஏன் மாந்திக்கு வந்து மிகப்பெரிய பரிகாரம் யார் தருவார்னா சிவபெருமானால் மட்டும்தான் முடியுங்கிறத மறந்துடாதீங்க. அப்படிங்கும்பொழுது சிவபெருமான் சிவபெருமான் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நம்ம ஈசனுங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் மனதார சிவபெருமானை மனதார கும்பிட்டுக்கிறதும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை, இப்போ உங்களுக்கு குழந்தை வரம் வேணுமா, நான் செல்வ வளத்தோட குழந்தை செல்வத்தோடு நல்லா வாழணும்னு சிவபெருமானை கேளுங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களையும் நீங்கள் குளிகை காலங்களில் செய்யும் பொழுது அது நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறது உறுதி. இது குளிகை நேரங்களில் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு வெற்றி பெற்ற அன்பர்கள் இருந்தீங்கன்னாலும் கீழே இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு தெரிந்த ஞானத்தை, உங்களுக்கு தெரிந்த அறிவை மக்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவிங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லோகா சமஸ்தா சுக்கினோபவந்தோ அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த தகவல்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது மூலமாக வந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு யாராவது பயனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பண்ணும் பொழுது அது மூலமாக அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். நண்பர்களே, இந்த 2024 ஆண்டிலிருந்து பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து நம்ம வந்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான ஒரு திருவுருவப்படத்தோட வந்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அந்த மந்திரத்தோட பலன் என்ன அப்படிங்கிற ஸ்டிக்கரோடு சேர்த்து வாராகி அம்மனோட ஸ்டிக்கர், அந்த வாராகி அம்மனை கையால் வரைந்த வாராகி, அந்த வாராகி அம்மனோட ஸ்டிக்கரும் சேர்ந்து அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸும் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி முருகப்பெருமானை வரைஞ்ச முருகப்பெருமானோட ஸ்டிக்கரும், அதில் வந்து முருகனோட மூல மந்திரமான ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் சவும் நமகன்ற ஸ்டிக்கரையும் நம்ம அன்புக்காக கொடுக்குறோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சும்மா வச்சுருக்காமல் நீங்கள் பூஜை அறை இருந்தால் அந்த இடத்துல ஒட்டி வைங்க. டெய்லி பூஜை செய்யும் போது அந்த ஒட்டி வச்சுட்டு அந்த பூஜை செய்யுங்க. செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம அடியேன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துனே வந்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. Thank you.